நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை. அறிவுக்கு நம்மனாவே அறிவு தான், நம்ம தானே பெரிய அறிவாளி, நமக்கு மேலே அறிவாளி யார், நம்ம தான் பெரிய அறிவாளி. நம்ம அறிவுக்கு வேலை எங்கே இருக்கிறது எங்கே இல்லை, எண்ணத்தில் இருக்கா சிந்தனை செயலில் இருக்கா? அறிவுக்கு வேலை செயலில், புற உலகில் அக அதை தான் சொல்கிறோம். தாட்டுன்றதெல்லாம் எங்கே இருக்குது? அகம். எனக்குள்ளே நான் சிந்தித்தா அதுக்கு பேர் என்னங்க? அகம். எனக்கு வெளியே செயல்பட்டால் புறம். புரியுதில்ல, சிம்பிளாக புரிஞ்சுங்க. எனக்குள்ளே என்ன நான் யோசித்தாலும் அதுக்கு பேர் என்னங்க? அகம். எனக்கு வெளியில் செயல்பட்டால் ஆக்ஷன் புறம், சரியா? இந்த புறத்துக்காக நீங்கள் எதையோ ஒரு திட்டமிடல் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, அதுக்கு பேர் தான் திங்கிங். புரியுதுங்களா? செயல் சம்பந்தமாக சிந்தித்து செயல்படுவதுக்கு பேர் தான் என்னங்க? திங்கிங், ஆக்ஷன். புரிஞ்சுதா? அதை தவிர்த்து உள்ளே வந்ததை நீங்களாகவே தெரிஞ்சே கூட போட்டு புரட்டி புரட்டி வெட்டி வெட்டி என்ன பொடி போட்டு சாப்பிட்டாலும் அதுக்கு பேர் என்னங்க? தாட். புரியுதா? செயலுக்காக சிந்தித்தால் திங்கிங், ஏனைய அனைத்துமே தாட் தான். தாட்டுன்னு என்னத்துக்கு நம்ம சொல்கிறோம்னா, தாட்டில் நமக்கு என்ன வேலையே இல்லை, எல்லாமே டெட் ஒன், மேட்ரு முடிஞ்சு போச்சு, இறந்து போனவைகள். புரியுதா? ரைட். இப்போது இதை இந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, முடிஞ்சுது.